இன்று அதிகாலை 3 மணி அளவில் அவினாசி அருகே உள்ள நெடுஞ்சாலையில் பஸ்ஸும் லாரியும் நேருக்கு நேர் மோதி போற விபத்து. பெங்களூரிலிருந்து கேரள மாநிலம் எர்ணாகுளம் நோக்கி கேரள அரசு சொகுசு பேருந்து இன்று அதிகாலை 3 மணி அளவில் அவினாசி அருகே உள்ள புறவழிச்சாலையில் சென்று கொண்டிருந்தது. இந்த பஸ்ஸில் 48 பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது எதிர்வழியில் சேலம் நோக்கி டைல்ஸ் ஏற்றிக்கொண்டு கண்டெய்னர் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த லாரி டிரைவர் திடீரென்று கண் அயர்ந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கண்டெய்னர் லாரியின் கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டின் மையத்தடுப்பை தாண்டி கண்ணிமைக்கும் நேரத்தில் வேகம் குறையாமல் மறுபக்கம் வந்து கொண்டிருந்த கேரள அரசு சொகுசு பேருந்தின் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே சுமார் 6க்கும் மேற்பட்டோர் இறந்தனர். மேலும் பல்வேறு தீவிர விசாரணை மேற்கொண்டு விபத்தை பார்க்கும் பொழுது அந்த பேருந்தில் பயணம் செய்த சுமார் 48 பேரில் இதுவரை 20 பேர் பலியானார்கள் என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. தற்போது என்னவென்று சுதாரித்திற்குள் கேரள அரசு சொகுசு பஸ்ஸும் கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதினால் அதில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் சம்பவ இடத்திலேயே இருந்தனர். மேலும் பல பேரை வந்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் கொண்டு சேர்ப்பதற்கு முன்பாகவே பல பேர் பலியாகி வருகின்றனர். இந்த கோர விபத்தை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் விஜய் கார்த்திகேயன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு